முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வர்றீங்களா? ரெஸ்லிங்க பத்தின நியூஸ தமிழ்ல கேட்டு தெரிஞ்சுக்கொள்ள ஆசைப்படுறீங்களா? அப்போ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களா இருந்தாலும் பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும். ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு யோர் சேனல் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ். நான் உங்க ஆனந்த். இப்போ இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, சம்மர் ஸ்லாம் 2018 டீன் அம்ப்ரோஸ் ரிட்டர்ன் ஆவாரா? என்ன பொறுத்த வரைக்கும் டீன் அம்ப்ரோஸ் 100% ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி டீன் அம்ப்ரோஸ் ரிட்டர்ன் ஆனாருன்னா அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்றத பத்தி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சம்மர் ஸ்லாம் 2018 இந்த பேப்பர்வியூ பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மைனஸாக பார்க்கப்படுறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அண்டர்டேக்கரோட மேட்ச் இல்லை, ஜான்சனோட மேட்ச் இல்லை, இன்னும் ராண்டியட்டனோட மேட்சை வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணாமலே இருக்கு. இது வந்து ஒரு பெரிய மைனஸா பார்க்கப்படுது. அதே சமயம் இந்த சம்மர் ஸ்லாம் பேப்பர்வியூட மேட்ச் கார்டை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு பெரிய லெவல் மேட்ச் கார்டு கிடையாது, ஒரு டீசென்டான ஒரு மேட்ச் கார்டு தான். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இதுல பல மேட்சஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்து அடிச்சு துவச்ச ஒரு மேட்சஸ் தான். ஒவ்வொரு மேட்சா பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ரோமன் ரிங்ஸ் வெர்சஸ் பிராக் லெஸ்னர் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்சை கிட்டத்தட்ட ஒரு 3-4 மேல பார்த்தாச்சு, அதனால மேட்ச ஓரமா வைப்போம். அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா, செத் ராலன்ஸ் வெர்சஸ் டாப் சிங்லர். இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா வாரம் ராய் எபிசோட்ல இந்த மேட்ச் நடந்துட்டு தான் இருக்கு. இந்த மேட்சையும் தூக்கி ஒரு வாரமா வைப்போம். அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா, ஜஃபர் டி வெர்சஸ் சின்ஸ்கே நாகமோரா. இந்த மேட்ச் 2 ஸ்மாக் டவுன் லைவ்லயே நடந்துச்சு, அது இல்லாம எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ்லயும் நடந்துச்சு. என்ன புதுசா காமிக்க போறாங்க அப்படின்றது தெரியல. இந்த மேட்சையும் ஓரமா தூக்கி வைப்போம். மத்தபடி மத்த மேட்சஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஒரு ஆவரேஜான ஒரு மேட்சஸ். எந்த மேட்ச் ரொம்பவே எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஒரு 3 வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு உள்ள ஒரு மேட்சா இருக்கு. என்ன மேட்ச் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ராண்டா ரோசி வெர்சஸ் அலெக்சா பிளஸ்க்கு ரா உமன் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கும் போது இந்த மேட்ச் ஓரளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கு. அதே சமயம் ஏஜே ஸ்டைல் வெர்சஸ் சம்மோஜோ இவங்களோட மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டா, இது ஒரு ஃப்ரெஷ்ஷான மேட்ச் அப்படின்றதுனால. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா, த மிஸ் வெர்சஸ் டேனியல் பிராயன். இந்த மேட்ச் இவங்களுடைய ஃபியூடு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் எதிர்பார்க்கப்படுது. மற்றபடி எல்லா மேட்சும் வந்து பாத்தீங்கன்னா பல வாட்டி பார்த்து அடிச்சு துவச்ச மேட்ச் தான் இது. இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த சம்மர் ஸ்லாம் பேப்பர்வியூ ரொம்பவே ஆடியன்ஸுக்கு பிடிச்சபடி WWE கொண்டு போனோம்னா என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, டீன் அம்ப்ரோஸ் ரிட்டர்ன் வந்து ரொம்ப நாளா வந்து WWE இருக்க எல்லா ஃபேன்ஸும் எதிர்பார்த்து இருக்காங்க. அவருடைய ரிட்டர்னை, டீன் அம்ப்ரோஸோட ரிட்டர்னை வந்து பாத்தீங்கன்னா சம்மர் ஸ்லாம்ல வச்சாங்கன்னா உண்மையிலே ஆடியன்ஸ் கொஞ்சம் எக்ஸைட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. டீன் அம்ப்ரோஸ் ரிட்டர்ன் ஆனார்னா என்ன பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் அவர் 2 பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவர் வந்து வில்லனா வருவாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டது. இப்போதைக்கு அவர் வில்லனா வரமாட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி அவர் வந்து பாத்தீங்கன்னா ஹீல் டர்ன் பண்ண மாட்டாரு, ஒரு ஃபேஸா வரப்போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அவர் எப்படி வந்தாலும் சரி, அவர் பண்ண போற விஷயம் ரெண்டு தான். ஒன்னு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, டாப் சிங்லர் வெர்சஸ் செத் ராலன்ஸ்க்கு நடக்கிற இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச்ல எப்படியும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. ஒரு கடைசி சான்ஸ் செத் ராலன்ஸுக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல வந்து செத் ராலன்ஸை சேவ் பண்ணலாம், ஒருவேளை செத் ராலன்ஸே இன்டர் கான்டினென்டல் சாம்பியனை வின் பண்ண வைக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுது. இந்த விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா, டீன் அம்ப்ரோஸ் ஒரு ஷாக்கிங் ரிட்டர்ன் எப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, டீன் அம்ப்ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் ஃபைனலி த மெயின் ஈவென்ட்ல பிராக் லெஸ்னரை பீட் பண்ணி யூனிவர்சல் சாம்பியன் வின் பண்ணதுக்கு அப்புறம் டீன் அம்ப்ரோஸ் வந்து ரிட்டர்ன் ஆகி ரோமன் ரிங்ஸுக்கு வந்து ஆல் தி பெஸ்ட் சொல்லலாம். அந்த டைம்ல செத் ராலன்ஸும் வந்து 3 வந்து ஷீல்டா ரீயூனியன் ஆகலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஈவன் இது ஒரு ரூமர் இருக்கு, டீன் அம்ப்ரோஸ் செத் ராலன்ஸ் அண்ட் ரோமன் ரிங்ஸ் 3 வந்து பாத்தீங்கன்னா ஷீல்டா ரீயூனியன் ஆகி திரும்பவும் பழையபடி ஒரு வில்லத்தனமான ஒரு ஷீல்ட் திரும்பவும் நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா டீன் அம்ப்ரோஸ் செத் ராலன்ஸ் அண்ட் ரோமன் ரிங்ஸ் 3 ஒன்னா இணைஞ்சு அவங்க ஒரு ஷீல்டா ரீயூனியன் ஆகி ஒரு வெறித்தனமான ஒரு வில்லன் கேரக்டரா 3 இருப்பாங்க. ஒரு ஸ்டார்டிங் பீரியட்ல ஒரு ஷீல்டு மெம்பர் எப்படி எல்லாரையும் வந்து அடிப்பாங்களோ அந்த மாதிரி இவங்க இதுக்கப்புறம் இருப்பாங்க ரால அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுது. அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா டீன் அம்ப்ரோஸோட ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா ரால கமெண்ட்ரி செக்ஷன்ல ஜாயின் பண்ணிட்டாங்க. இதுவும் ஒரு காரணமா இருக்கு டீன் அம்ப்ரோஸ் ரால ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா டீன் அம்ப்ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ரிட்டர்ன் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ராலியும் இருக்கலாம், சம்மர் ஸ்லாம்லயும் இருக்கலாம். அப்படி சம்மர் ஸ்லாம்ல அவர் வரலனா அடுத்த நாள் நடக்கிற ராலியும் அவருடைய ரிட்டர்ன் இருக்கலாம். இந்த 3 ஏதாவது ஒரு வாரம் கண்டிப்பா டீன் அம்ப்ரோஸ் ரிட்டர்ன் ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? டீன் அம்ப்ரோஸ் சம்மர் ஸ்லாம்ல ரிட்டர்ன் ஆனா அவர் வந்து செத் ராலன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் வின் பண்ண வைக்கணுமா, இல்ல செத் ராலன்ஸ் சேவ் பண்ணணுமா, இல்ல த மெயின் ஈவெண்டா வந்து பாத்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் செத் ராலன்ஸ் டீன் அம்ப்ரோஸ் 3 ஷீல்ட் ரீயூனியன் பண்ணணுமா, இந்த 3 விஷயத்துல எந்த விஷயம் நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்றத நீங்க நினைக்கிறீங்களோ அதை வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளுடைய Facebook, Twitter, Instagram பேஜ் இருக்கு, அதை வந்து லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பீஸ் அவுட்.